புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையிலிருந்து குழந்தை கடத்தல். தனிப்படை அமைத்து குழந்தையை தேடும் காவல்துறை. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும். மன்னார்குடி விவசாயிகள் கோரிக்கை. திருவாரூர் கோமலாப்பேட்டையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மையான குடிநீரின்றி தவிக்கும் மக்கள். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர கோரிக்கை. T23 இருப்பிடத்தை கண்டறிய முடியாமல் திணறும் வனத்துறை. மயக்க ஊசி செலுத்துவதற்கான முயற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தம். ஊத்தங்கரை அருகே தண்ணீர் பற்றாக்குறையால் பல ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள சுகாதார வளாகம் பயன்பாட்டுக்கு கொண்டுவர மக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் விளையும் கிராம்புக்கு புவிசார் குறியீடு. தோட்டங்களை விரிவாக்கம் செய்ய அனுமதிக்க விவசாயிகள் கோரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவை டாடா வாங்கியிருப்பதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அமெரிக்க பத்திரிகையாளர் மரியா ரசா, ரஷ்ய பத்திரிகையாளர் டிமிட்ரி முரோடாவுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் குந்துஸ் மாகாணத்தில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் கைதாகியுள்ள ஷாருக் கானின் மகன் ஆரியன் கானின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பானின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புமியா கிஷிதாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். தடுப்பூசி போடாத அரசு ஊழியர்கள் அக்டோபர் 16 முதல் அலுவலகத்துக்கு வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என டெல்லி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நவம்பர் 2, 7, 13 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. '2021-2022 நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 8.3% இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான கோதுமையை இந்தியாவிலிருந்து பெற இந்திய அரசுடன் ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.0% பதிவாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஒன்பது மாவட்டங்களில் 2ம் கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றது.
தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், கடையம், கீழப்பாவூர், மேல நீலிதநல்லூர் மற்றும் வாசுதேவநல்லூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கான தேர்தல் நடைபெற்று முடிவடைந்தது. இந்நிலையில் மீதமுள்ள கடையநல்லூர், குருவிக்குளம், சங்கரன்கோவில், செங்கோட்டை, தென்காசி ஆகிய ஒன்றியங்களுக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கு தேவையான பொருட்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்களில் இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கும் பணியை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வாக்குச்சீட்டு பெட்டிகள் ஒன்றிய அலுவலகத்திலிருந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த பெட்டிகளுக்குள் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டிய 4 வண்ண வாக்குச்சீட்டுகள், வாக்குப்பதிவு மை, பெட்டியை சீல் வைக்க மெழுகு உள்ளிட்ட 72 வகையான பொருட்கள் உள்ளன. அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என திருவாரூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தற்போது குறுவை நெல் அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கொள்முதல் செய்யும் நெல்லில் ஈரப்பதம் 17% என்ற அளவில் கணக்கிடப்படுகிறது. மன்னார்குடி அருகே சோனாபேட்டை, எடமேலையூர், ராயபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் கொள்முதல் நிலையங்கள், வீடுகள் மற்றும் சாலை ஓரங்களில் ஆயிரக்கணக்கான மூட்டை நெல்லை கொட்டி உலர்த்தும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து அப்பகுதியில் மழை பெய்து வருவதால் நெல் மணிகள் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகரித்து வருகிறது. எனவே நெல் கொள்முதல் செய்யும் போது நெல்லின் ஈரப்பதத்தை 22% வரை அனுமதிக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராயபுரத்தில் 2 கொள்முதல் நிலையம் இருக்கு. 2 கொள்முதல் நிலையம் நிரம்பி ஒழிஞ்சு எல்லார் வீட்டிலும் நெல் வச்சிருக்காங்க. அப்புறம் ரோட்டோரம் எல்லா இடத்துலயும் நெல்லை கொட்டியிருக்காங்க. பர்ச்சேஸ் வந்து ரொம்ப பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. செப்டம்பர் மாதத்தில் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை, தொடர்ந்து 10 நாள் லீவ் விட்டுட்டாங்க. அதனால ரொம்ப சிரமப்படுறாங்க விவசாயிகள். அதனால நேரடி கொள்முதல் லீவ் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் வந்து 22% ஈரப்பதம் உள்ளதையும் பண்ணணும். இல்லாட்டினா விவசாயிகள் ரொம்ப மன உளைச்சல்ல ரொம்ப மன கஷ்டப்பட்டுருக்காங்க. மழையும் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மிகப்பெரிய வரலாறு காணாத கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால வந்து உடனடியாக அரசு எல்லா விவசாயிகளும் காப்பாற்றணும்னா உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லாட்டினா விவசாயியோட நிலைமை மோசமாக ஆகிடும். அவ்வளோதான். நாகை மாவட்டத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் கண்காணிப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நாகை மாவட்டத்தில் 31 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொள்முதல் நிலையங்களில் குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை செயலர் மற்றும் கண்காணிப்பு அலுவலர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகள் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். சாக்கு மூட்டைகள் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும், நெல் உலர வைக்கும் இயந்திரம் அனைத்து கொள்முதல் நிலையங்களுக்கும் வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். தஞ்சை அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களே ஆன பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் பர்மா காலனியைச் சேர்ந்தவர்கள் தனசேகரன் ராஜலட்சுமி தம்பதியினர். இந்நிலையில் ராஜலட்சுமிக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை தஞ்சை அரசு ராசமிராசுதார் மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. உதவிக்கு யாரும் இல்லாமல் கணவன் மனைவி இருவர் மட்டுமே இருந்ததை பார்த்த ஒரு பெண் கடந்த 3 நாட்களாக ராஜலட்சுமிக்கு உதவி செய்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை ராஜலட்சுமியை கழிவறைக்கு சென்றபோது தனக்கு மயக்கம் வருவதாக கூறி ராஜலட்சுமியின் கணவரை வெந்நீர் வாங்க அந்த பெண் அனுப்பியுள்ளார். பெற்றோர்கள் இருவரும் இல்லாததை பயன்படுத்தி அந்த அடையாளம் தெரியாத நபர் பெண் குழந்தையை கட்டை பையில் வைத்து கடத்தி சென்றுள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனடியாக தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் மருத்துவமனையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக நாகநதி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், சந்தவாசல், படவீடு, கள்ளம்பூர், விண்ணமங்கலம், அக்ராபாளையம், முள்ளண்டிரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதிகளில் நிலத்தடி நீர் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
பல இடங்களில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. தடுப்பணைகளில் நீர் வழிந்து ஓடுவதால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. தீவுகளாக மாறிய குமரி மலை கிராமங்கள், உல்லாச சவாரிக்கு முட்டுக்கட்டையிட்ட யானைகள், மசினகுடிக்கு படையெடுக்கும் விலங்குகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் சார்பில் அமைக்கப்படும் சதுக்கங்கள் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை துரிதமாக முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த ரெட்டிப்பட்டி பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத சுகாதார வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் அமைக்கப்பட்டது. இதில் மின்னிணைப்பு வசதி, தண்ணீர் வசதி மற்றும் தனித்தனி கழிவறை, குளியல் அறை, முதியவர் அறை, துணி துவைக்கும் அறை என 10 அறைகளை கொண்டதாக கட்டப்பட்டது. இந்த சுகாதார வளாகம் சுமார் 5 ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்து வந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையால் தற்காலிகமாக மூடப்பட்டது. அதன் பிறகு பலமுறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மக்கள் நலனை கருத்தில் கொண்டு விரைவில் வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மையான குடிநீர் இன்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா கோமளப்பேட்டை வடக்கு தெரு, வெட்டுக்குள்ளம் தெரு ஆகிய கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. பின்னர் இந்த குடிநீர் இணைப்பு இப்பகுதி மக்களுக்கு நிறுத்தப்பட்டுவிட்டது. தற்போது இப்பகுதி மக்கள் தண்ணீருக்காக 1 கிலோமீட்டர் தொலைவில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் எடுத்து வருகின்றனர். இதனால் தங்களுக்கு முறையான குடிநீர் வசதி செய்து தரும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு வந்து 10 வருஷமா குடிநீரே கிடையாது. குடிநீர் வந்து கொஞ்சம் தூரத்துலதான் போய் எடுக்கணும். எங்க ஊர் வந்து 2 அடிபைப்பு இருந்தது. அந்த 2 அடிபைப்பும் இப்ப வந்து இல்ல, 10 வருஷமா இல்ல. இப்ப ஒருத்தவங்க கொள்ளையில பைப் போட்டு வச்சிருக்காங்க, அதுலதான் போய் நாங்க தண்ணி தூக்குறோம். அதுவும் 1 கிலோமீட்டர் நடந்து போய். எங்ககிட்ட எல்லாமே படிக்கிற பிள்ளைங்க இருக்கு. படிக்கிற பிள்ளைங்கன்னா 8:30 ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும். அப்படிங்கும் போது நாங்க ரொம்ப நேரமா எழுந்திரிச்சு தண்ணி தூக்கி விவசாய வேலைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு தேவை கூட்டு குடிநீரை. எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொண்டாந்து விட்டா கூடயும் அடி பைப்பு எல்லாம் தண்ணி மாறி போயிட்டு பண்ணிட்டு செஞ்சுட்டு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. ஆளை போர் போட்டாங்க, உப்பு கரிச்ச தண்ணியா இருக்கு. அந்த தண்ணி ரெகுலரா வரும், சமயத்துல வரலன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். புலங்கறதுக்கெல்லாம் ஜாமன் தட்டு வளர்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தண்ணிங்கிறது எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான். அடிப்படை வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. கன்னியாகுமரி கோதையார் கிராமத்தில் மழைக்காலங்களில் மோதிரமலை கோதையாறு தரைப்பாலத்தை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பழங்குடியின மக்களின் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அன்றாடம் பணிகளுக்கு செல்லும் மக்களும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களும் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தரைப்பாலம் வழியாக தினசரி 6 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகளும் இந்த பாலத்தையே பயன்படுத்தி வருகின்றனர். இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த கோதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைமட்ட பாலத்தை போர்க்கால அடிப்படையில் உயர்மட்ட பாலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பழங்குடியின மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது கொஞ்ச நேரத்துலதான் இந்த பாலத்தின் தண்ணி என்பது வடிஞ்சு போயிருக்கு. இனியும் 1-2 மணி நேரத்தில் மேல்மட்ட தண்ணி திறந்து விட்டு மேல்மட்டமாக தண்ணி போயிட்டு இருக்கும். ஆனால் இது அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த பாலத்தை உயர்மட்ட பாலமாக அமைக்க வேண்டும்னு சொன்னி தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டே வரோம். ஆனால் இதுவரையிலையும் இந்த பாலத்தை உயர்மட்ட பாலமாக எடுத்து மாற்றக்கூடிய நடவடிக்கை என்பது அரசு எடுக்கவில்லை.
நீலகிரி மாவட்டம் மசனக்குடி பகுதி குடியிருப்பிற்குள் புகுந்து ஆட்டம் காட்டி வந்த கரடியை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இப்பகுதியில் கடந்த சில தினங்களாக உடலில் காயங்களுடன் கரடி ஒன்று சுற்றித் திரிந்து வருவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கரடி மயக்க ஊசி செலுத்தப்பட்டு பிடிக்கப்பட்டது. அதன் உடலில் உள்ள காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் லாரியில் ஏற்றிச் செல்லப்பட்டு மாயாறு அடர் வனப்பகுதிக்குள் பத்திரமாக விடப்பட்டது. வனத்துறையினர் தொடர்ந்து கரடியின் உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியிலிருந்து மாலை நேரத்தில் வெளியேறும் யானைகள் லிங்காபுரம் பகுதியில் முகாமிட்டு அருகில் உள்ள பவானி ஆற்று நீரில் குளித்து மகிழ்வதும் வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் பவானி ஆற்றில் தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்த யானைகள் திடீரென பரிசலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி வந்ததால் அதை கவனித்த மீனவர்கள் அங்கிருந்து வேகமாக பரிசலை நகர்த்தும் காட்சிகளை அருகில் இருந்தவர்கள் செல்போனில் பதிவு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கூடும் மாட்டுச் சந்தையில் சுமார் 2 முதல் 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும். இந்த சந்தையில் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் விற்பதும் வாங்குவதும் வழக்கம். ஆனால் கடந்த சில மாதங்களாக கொரோனா காலகட்டத்தாலும் கடந்த சில வாரமாக புரட்டாசி மாதம் என்பதாலும் சந்தைக்கு மாடு கொண்டுவரப்படாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. தற்பொழுது இந்த வாரம் இன்று வெள்ளி வாரச்சந்தையானது வழக்கம் போல இயல்பு நிலைக்கு திரும்பியது. இதனால் இந்த வாரம் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்த சுமார் 700க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் பல நூறு ஆடுகள் கோழிகள் சந்தைக்கு வந்தது. இதனால் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் வெளியூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. காலங்கள் கடந்தும் போதமலை கிராமத்தில் மாறாத தேர்தல் களம். ஆடுகள் வரத்து குறைவால் வியாபாரிகள் ஏமாற்றம். அரவணைப்புக்கு அர்த்தம் கொடுத்த காட்டு யானைகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் கிராம்புக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து கிராம்பு தோட்ட விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் விளையும் கிராம்புக்கு கன்னியாகுமரி கிராம்பு என புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. நறுமண பயிரான கிராம்பு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவு பகுதிகளில் அதிகம் பயிரிடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாறாமலை, கரும்பாறை, வேளிமலை, மகேந்திரகிரி பகுதிகளில் 750 ஹெக்டேர் பரப்பளவில் கிராம்பு பயிரிடப்பட்டுள்ளது. இது தமிழகத்தில் கிராம்பு பயிரிடப்படும் மொத்த பரப்பில் 73%. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலவும் மிதமான வெப்பநிலை காரணமாக கிராம்பில் உள்ள வாசனை திரவியங்கள் குறைந்த அளவிலேயே ஆவியாகி அடர்த்தியான வாசனை எண்ணெய் கிடைக்கிறது. இங்கு சாகுபடியாகும் கிராம்பில் யூஜினால், ஹசிடேட் என்ற வேதிப்பொருள் அதிக அளவில் இருப்பதால் வாசனை எண்ணெய் அதிகம் கிடைக்கிறது. இந்தியாவில் கிராம்பின் மொத்த உற்பத்தி 1100 மெட்ரிக் டன். இதில் 1000 மெட்ரிக் டன் தமிழகத்தில் உற்பத்தியாகிறது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு கிராம்பு வந்து சூட்டபிள் பயிராகும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் கிட்டத்தட்ட 2000 ஏக்கரில் இந்த பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே இதுக்கு ஒரு இந்த மதுரை மல்லி, ஈரோடு மஞ்சள், தஞ்சாவூர் பொம்மை இந்த மாதிரி ஒரு புவி சார்குடி கேட்டுகிட்டே இருந்தோம். அது இப்போது மத்திய அரசுங்களை அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறைய மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஸ்பைசஸ் போர்டுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது எங்களுக்கு இது கிடைச்சனால எங்களுக்கு என்னன்னா இதனால் இந்த உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருளாக மாறி இருக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் வந்து இது வந்து இனி ஒரு சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் இந்த இதை சர்டிஃபை இந்த சர்டிஃபை பண்ண இதை தான் எங்கள் கன்னியாகுமரி குளம்னு சொல்லுது இந்த சர்டிஃபிகேஷனோட தான் விற்க முடியும். அதனால இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து இதில் வந்து நிறைய அரோமேட்டிக் இது இருக்குது. இந்த வாசனை திரவியத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த கிராம்பு வந்து உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு பொருளாகும். அதனால் இது இது இதை நல்ல மார்க்கெட் பண்ணுங்க, எங்களுக்கு நல்ல வாய்ப்பு விடாருங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். இது எங்களுக்கு சில சின்ன சில பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு என்ன இந்த எங்களுக்கு ஏரியாவுக்கு போகிறோட பாதைகள்லாம் சரியில்லை. ரெண்டாவது எங்களுக்கு மெக்கனைஸ் பிளானிங் அலோவ் பண்ணலை. இதெல்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்ல நிறைய வந்து ஏரியா எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த இந்த பொருளை உற்பத்தி பண்ண முடியும். கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் விளையும் கிராம்பு
தரத்தில் முதலிடத்தில் உள்ளதால் குமரி மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் மாறாமலை தோட்ட விவசாயிகள் சங்கம், கரும்பாறை மலை தோட்ட விவசாயிகள் சங்கத்தினரால் கன்னியாகுமரி கிராம்பு என புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் சிங்காரா வனப்பகுதியில் சுற்றித் திரியும் T23 புலியை பிடிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் புலியை கண்டறியும் பணியில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. தற்காலிகமாக பரன்களின் மீது அமர்ந்து மயக்க ஊசி செலுத்துவதற்கான முயற்சிகள் கைவிடப்பட்டு இருக்கிறது. புலி உணவு உட்கொண்டு 3 தினங்களுக்கு மேல் ஆவதால் இன்னும் ஓரிரு தினங்களில் அது மீண்டும் கால்நடைகளை வேட்டையாடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கருதும் வனத்துறையினர் அப்போது அதை பிடிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். இதனால் அடுத்த சில தினங்களுக்கு வனத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் மாடு மேய்க்க செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ளது போதமலை மலை கிராமம். இங்கு மேலூர், கீழூர் மற்றும் கெடமலை என 3 குக்கிராமங்கள் உள்ளன. இதில் சுமார் 1224 வாக்குகள் உள்ளன. சாலை வசதி இல்லாததால் இக்கிராம மக்கள் கரடுமுரடான பாதையில்தான் கீழே வரும் சூழலில் உள்ளனர். இந்நிலையில் 2ம் கட்ட உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெண்ணந்தூர் 6வது வார்டு பகுதியில் நடைபெறும் உள்ளாட்சி இடைத்தேர்தலையொட்டி போதமலை பகுதியில் உள்ள கீழூர் மற்றும் கெடமலையில் உள்ள 2 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் தலைச்சுமையாக சுமார் 8 கிலோமீட்டர் எடுத்துச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குட்பட்ட மாயார் சாலையில் பிறந்து சில தினங்களே ஆன குட்டி யானையை யானை கூட்டம் ஒன்று அரவணைத்து சாலையில் குட்டி செல்கிறது. சாலையில் வாகனங்கள் சென்று வந்த காரணத்தால் குட்டியை கூட்டத்தில் இருக்கும் யானைகள் பாதுகாப்பாக தங்களுக்குள்ளே மறைத்து சாலையிலேயே அழைத்து வந்தன. இக்காட்சியை அந்த சாலை வழியாக பயணித்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் தற்போது வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் உள்ளிட்ட 10 வட்டங்களில் விவசாயிகள் பட்டா மாற்றம் செய்துள்ள கடந்த செப்டம்பர் 30ம் தேதியிலிருந்து அக்டோபர் 7ம் தேதி வரை இணையதளத்தில் முன்பதிவுகள் பெறப்பட்டன. இதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் ஏற்கப்பட்ட மனுதாரருக்கும் விவசாயிகள் பட்டா மாறுதலுக்கான ஆணையை வழங்கினார். புரட்டாசி மாதம் என்பதால் புதுக்கோட்டை ஆட்டுச் சந்தையில் ஆடுகளின் வரத்தும் விற்பனையும் வெகுவாக குறைந்ததால் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலான மக்கள் அசைவம் சாப்பிடுவதில்லை என்பதாலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்பதாலும் ஆடுகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. குறைவான அளவே ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. இதனால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பசாமி, ஆட்சியரின் முடிவால் மலர் சந்தை வியாபாரிகள் மகிழ்ச்சி, ஊழியர்களின் அலட்சியத்தால் பேட்டரிகள் திருட்டு உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சிங்கப்பூரில் உள்ள தமிழர்கள் நவராத்திரி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு சிங்கப்பூர் தமிழர்கள் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். சிங்கப்பூரில் மாண்டின் கார்டன் பகுதியில் உள்ள தீபா என்பவரது வீட்டில் கொலுவில் காஞ்சி மகா பெரியவர், சாய்பாபா உள்ளிட்ட மகான்களின் உருவ பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன. இதில் மகாலட்சுமி அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சலில் வைக்கப்பட்டு வழிபாடு செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நேபாளம் மற்றும் இமயமலையில் காணப்படும் அரிய வகை ருத்ராட்ச மரத்தினை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அரிய வகை மரங்கள் மூலிகை செடிகள் அதிக அளவில் உள்ளதால் தாவரவியல் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இந்த பூங்கா மிகவும் உதவியாக இருந்து வருகிறது. இங்கு இமயமலை நேபாளம் போன்ற மலைப் பிரதேசங்களில் காணப்படும் ருத்ராட்ச மரங்களை நட்டு பூங்கா ஊழியர்கள் பராமரித்து வருகின்றனர். இந்த ருத்ராட்ச மரங்களில் பஞ்சமுகம் கொண்ட ருத்ராட்ச காய்கள் காய்க்கும் என்பதால் சுற்றுலா வரும் மக்கள் இதை ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். அதிலிருந்து வரும் ருத்ராட்சத்தை விற்பனைக்கும் சிலர் வைத்துள்ளனர். அரிய வகை மரத்தை கவனமுடன் பராமரிக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் இரண்டாம் நாளில் வாசுகி என்ற சர்வ வாகனமான சிறிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சாமி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக 11ஆம் தேதி கருட வாகன சேவை நடைபெற உள்ளது. ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் கொரோனா காரணமாக பக்தர்கள் இன்றி கோவிலின் உள்ளே கல்யாண உற்சவ மண்டபத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. சால கிராமதர கோவிந்தா சஹஸ்ரநாமா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் மொத்தம் 105 மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் உள்ளது. இட நெருக்கடியாலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாகவும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் மலர் சந்தை மூடப்பட்டு ஆம்னி பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 2 மாதத்திற்கு பிறகு நாளை முதல் மீண்டும் மாட்டுத்தாவணி நிரந்தர மலர் சந்தை வளாகத்தில் பூ மார்க்கெட் செயல்பட மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்துள்ளார். இதனிடையே உரிய அனுமதியின்றி நிரந்தர மலர் சந்தை வளாகம் முன்பாக செயல்படும் பூ கடைகளை அகற்ற பூ வியாபாரிகள் சங்க தலைவர் ராமச்சந்திரன் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் நகராட்சியில் குப்பை அல்ல பல கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் வீணடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் பெருநகராட்சியில் தினந்தோறும் 45 டன் அளவிற்கு குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. இதற்காக நகராட்சி நிதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் பேட்டரி மற்றும் டீசல் வாகனங்கள் வாங்கப்பட்டன. ஆனால் அது முறையாக பராமரிக்கப்படாமல் வீணடிக்கப்பட்டன. டீசல் வாகனத்தில் தினந்தோறும் ஊழியர்கள் அதில் டீசலை திருடி விற்று வந்ததாகவும் பேட்டரி வாகனத்தில் அப்படி செய்ய முடியாது என்பதால் ஊழியர்கள் இதனை பயன்படுத்தாமல் வீணடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மக்கள் வரி பணத்தை வீணடித்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.